பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ். தமிழ் மில்க் ஷேக் 7373073750. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா? அதெல்லாம் வதந்திங்க. உதயநிதி ஸ்டாலினே தெரிவிக்கிறாரு. அதே நேரத்தில் எந்த புதிய பொறுப்பு கொடுத்தாலும் இளைஞர் அணியை மறந்துவிட மாட்டேன், இதை சொன்னதும் உதயநிதி ஸ்டாலின் தாங்க. இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யாருங்க வேணான்னு சொல்லுவா வேடிக்கையாக பேசியிருக்காரு சீனியர் அமைச்சரான துரைமுருகன். அடடடடடா, அறிவாலயத்தில் என்னங்க நடந்துட்டு இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கேட்டா, எல்லாம் துணை முதலமைச்சர் பதவியை வைத்து ஜூனியர் சீனியர்னு எக்கச்சக்கமான புகைச்சல்கள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. தொன்மையாக திமுகவில் இருந்து கொண்டிருக்கிற உடன்பிறப்புகள் என்னங்க நடந்துட்டு இருக்கு? இதுதாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாமா? அதிர்ச்சி ரிப்போர்ட், அமைச்சரவையில் மாற்றம், நம்பர் 2 ஆகிறாரா உதயநிதி? இதோ இப்ப ஆகிடுவாருங்க, இல்லைங்க இன்னும் 2 நாள் ஆகிடுவாருங்க, இல்லைங்க 2 மாசத்துல ஆகிடுவாருங்க, அவ்வளவுதாங்க கூடிய விரைவில் ஆகிடுவாருங்க. இப்படி மாறி மாறி அப்பப்ப பேசப்பட்டு கொண்டே இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, 2 விஷயம் சாரி, 1 அமைச்சரவையில் மாற்றம், இன்னொன்று அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிற விஷயம் தாங்க. பெண் நிறுவனம் அவங்க வந்து தனிப்பட்ட வகையில் ஒரு சர்வேலாம் எடுத்திருக்காங்க. அதாவது அமைச்சர்களுடைய செயற்பாடுகள் எப்படி அப்படின்லாம் எடுத்திருக்காங்க. இதற்கிடையில தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது. ஓகே, அந்த தேர்தலுக்கு அப்புறம் நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அந்த தேர்தல்லையும் 100,000 மேலே வாக்கு வித்தியாசம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவு வரலை. அதை ஒட்டியும் மறுபடியும் அதே தனியார் நிறுவனம் வந்துட்டு ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய செயற்பாடுகள் எப்படின்னு. முக்கியமாக பார்த்தோம்னா உளவுத்துறையும் சில ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதில் முக்கியமாக அகிம்சை பெயர் கொண்ட அந்த அமைச்சர் தொடங்கி நிலவு பெயர் கொண்ட அமைச்சர் வரை மாற்றங்கள் இருக்கலாம், இவங்களுடைய செயற்பாடுகள்லாம் கொஞ்சம் வந்துட்டு சரியில்லை அப்படின்னும் அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. இதை ஒட்டி தான் கடந்த வாரத்தில் முதலமைச்சர் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார். அங்கேயும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்க பல்வேறு சீனியர்களும் அப்படியே மென்று முழுங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அப்செட் தான். மாசேக்கல் மாவட்ட செயலாளர்களுடைய செயற்பாடுகள் பற்றியும் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுலேயும் பலருடைய செயற்பாடுகள் கொஞ்சம் அதிருப்தியை கொடுத்துருக்கு. சரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கும் இருந்ததுங்க. இந்த நிலையில தான் அமைச்சரவையில் சிலருடைய இலாக்குகளை மாற்றலாம், இப்போதைக்கு அப்படி பண்ணலாம், ஒரேடியாக டோட்டலாக வந்து அதிரடியை எடுத்துட வேணாம், ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸை வந்துட்டு மாற்றின மாதிரி வேற எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, இந்த தருணம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கிடலாமா அப்படின்னும் பேசப்பட்டதுங்க. ஆனால் அதற்கும் வேறு வகையில் சில பல நெருக்கடிகள் குடைச்சல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அறிவாலயத்து சீனியர்கள். துணை முதலமைச்சர் பதவி, இளைஞர் அணியின் 45வது ஆண்டு விழா, பல்ஸ் பார்க்கும் உதயநிதி. 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை ஜூலை 20ஆம் தேதி திமுகவுடைய 45வது ஆண்டு இளைஞர் அணி துவக்க விழா அரங்கேறினதுங்க. பேசினாங்க பலரும், அதுல முக்கியமா இளைஞர் அணியுடைய செயலாளரும் அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின். அவர் மைக் பிடிச்சப்ப, கழகத்துல எவ்வளவோ அணிகள் இருக்குங்க, ஆனா முதல் அணி அப்படின்னா அது நம்முடைய இளைஞர் அணி தாங்க, இதனுடைய பிராண்ட் அம்பாசிடரு நம்முடைய கழக தலைவர் தாங்க அப்படின்லாம் பேசினவர். அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான சப்ஜெக்டுக்கு வராருங்க. முதலமைச்சருக்கு நான் துணையா வரணும் அப்படின்னு இங்க பலருமே வந்து தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. இது சம்பந்தமா கிசு கிசுக்கள் அப்புறம் வதந்தி இதெல்லாம் படிச்சுட்டு வந்து இதெல்லாம் நடக்க போகுது போல அப்படின்னு இப்பவே துண்டு போட்டு வச்சிடலாம் அப்படின்னும் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு அப்படியே சிரிச்ச மாதிரியே வேடிக்கையா ஆனா நறுக்குன்னு கூத்தலா வந்து பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அதாவது துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது அதுக்கு வரப்போறேன் அப்படிங்கிறது வந்து வதந்தி அப்படின்னு அந்த இடத்துல பேசியிருக்காரு. வதந்தி தானே, அப்புறம் எங்க இவ்வளோ பேசணும் அப்படின்னு பார்த்தா அடுத்து சொன்னதாங்க முக்கியம். எந்த பொறுப்புக்கு நான் சென்றாலும் இளைஞரணி பொறுப்பு தான் எனக்கு வந்துட்டு மனதுக்கு மிக நெருக்கமானது, அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அப்படியே ஒரு கமா போட்டு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இதை ஒட்டி தான் வெளியில் பத்திரிகையாளர்கள் எந்த பொறுப்புக்கு வந்தாலும் நான் இளைஞர் அணியை மறக்க மாட்டேன் அப்படின்லாம் பேசியிருக்கீங்க, அப்போ புதிய பொறுப்புகளுக்கு வரப்போறீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்க, இல்லைங்க இது சம்மந்தமாக முதலமைச்சர் தாங்க முடிவெடுப்பாரு அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுட்டு போயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இதை ஒட்டி தான் கேள்விகள் வருது. வதந்தின்னு சொல்கிறாரு, ஆனால் புதிய பொறுப்பு அப்படின்னு வந்து ஒரு பல்ஸ் பார்த்துருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளார சில பல பஞ்சாயத்துகளுக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்லாம் இருக்குன்னு நமக்கு அப்படியே தெளிவாக காட்டுறாங்க சீனியர் உடன்பிறப்புகள். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி, புழுங்கும் சீனியர்கள், துரைமுருகனை ஒட்டியும் விவாதம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறாரா, இப்படி ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. இதை ஒட்டி தான்
கட்சியுடைய பொதுச் செயலாளர் மற்றும் சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் அவர்கிட்ட பத்திரிகையாளர்களும் கேட்குறாங்க. அதுக்கு அவர் பேசுனதுல அவர் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் அவருடைய பாணியிலே சொல்றோம். முடிவெடுக்க வேண்டியவர் முதலமைச்சர் தாங்க. நான் முறையா கட்சியில வளர்ந்தவன், கட்சியுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவன். என்னுடைய தனிப்பட்ட மரியாதையை விட கட்சியுடைய நோக்கம் பலத்தை மட்டுமே நான் வந்து எதிர்பார்க்கிறேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையில 60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியுடைய வளர்ச்சிக்காகவே நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காருங்க. அப்படி அவரோட பதில நீங்களே திறனாய் பண்ணிக்கோங்க. அடுத்து செய்தியாளர்கள் வேலூர்ல இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க. துணை முதலமைச்சராக நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தா ஏத்துப்பீங்களா அப்படின்னு. ஏங்க, துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தா யார் தாங்க வேணான்னு சொல்லுவா அப்படின்னு வேடிக்கையாக தன்னுடைய பாணியிலையும் பதில் சொல்லியிருக்காரு துரைமுருகன். அதாவது, துணை முதலமைச்சர் பதவி மேலாம் எனக்கு பெரிய விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப வேடிக்கையா சொல்றாரு. ஆனாலும் கொடுத்தா வேணான்னா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதாவது ஒரு ஒரு அவரும் ஒரு வகையில் பல்ஸ் பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அதே அரசியல் விமர்சகர்கள். இதை ஒட்டி தான் ஏற்கனவே புகைஞ்சிட்டு இருந்த விஷயம், அதாவது சீனியர்கள் பலர் வந்து ஓரம் கட்டப்படுறாங்களா, பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு இருந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் புகைச்சலாகவோ மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, எதிர்கட்சிகள்லாம் இந்த விஷயத்தை கையில் எடுத்து கடும் விமர்சனங்களை பதிவு செய்யறதுதான். முக்கியமாக பார்த்தோம்னா பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது 131 சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவங்க வன்னியர் சமூகத்தினராக இருக்காங்க திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில். அதில் 23 பேர் வன்னியர் சமூகத்தினர், அதாவது 17.55% அதுபடி பார்த்தோம்னா 34 அமைச்சர்கள் பதவியில் 6 அமைச்சர்களாவது வன்னியர் சமூகத்தினர் இருக்கணும். ஆனால் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதோ வெறும் 3 அமைச்சர்கள் தான் பதவிகள் தான் அப்படின்னு வன்னியர் சமூகத்தினர் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு அந்த வழக்கமான ஒரு அவருடைய அரசியலை முன்வைக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாகவே 1949 திமுக தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 70 ஆண்டுகள்ல திமுக உடைய தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் பதவிகளில் வன்னியர் சமூகத்தினர் நியமிக்கப்படலை. 2018 கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் திமுக பொருளாளராகவும் பின்னர் பொதுச் செயலாளராகவும் துரைமுருகன் நியமிக்கப்பட்டாரு. ஆனா அவருக்கும் அதிகாரங்கள் வழங்கப்படுவதில்லை. அவர் பெயர்ல வர அறிவிப்புகள் அவருக்கே தெரியாம கூட வர மாதிரி இருக்குங்க அப்படின்லாம் இன்னொரு பக்கம் கொளுத்தி போட்டிருக்காரு மருத்துவர் ராமதாஸ். இதை ஒட்டிதான் என்ன திடீர்னு மருத்துவர் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில், ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா திமுக பாமக கூட்டணி அமைக்கக்கூடிய அமைத்த சமயங்களெல்லாம் அங்கே துரைமுருகன் அவர்களுடைய ரோல் முக்கியமாக இருந்தது. கட்சியுடைய மிக முக்கியமானவர், சீனியர். ஸோ அவருக்கும் மருத்துவருக்கும் நல்ல நெருக்கமான நட்பு இருக்கு, நீண்டகால நட்பு. அதனால் துரைமுருகன் அவர்களுக்கு சாதகமாக இப்படியான விஷயத்த பாமக மருத்துவர் பேசுகிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் எதிர்கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் இன்னொரு பக்கம் சேலத்துல செய்தியாளர்கள் கிட்ட, பல மூத்த முன்னோடிகள்லாம் இருக்கிறப்ப திமுக உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறது சரியா இருக்காது அப்படின்னு தன்னுடைய கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காருங்க. அவரை தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருமே, கட்சியுடைய சீனியரு துரைமுருகன் அவர்கள், ஆனா அவரை துணை முதலமைச்சர் ஆக்காம ஸ்டாலின் அவர்களுடைய மகனுக்கு வந்துட்டு வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் இவரை துணை முதலமைச்சராக்க முயற்சி செய்கிறாங்களோ, இது சரியில்லை அப்படிங்கிற ரீதியில அவரும் பேசியிருக்காரு. சொல்லி வச்ச மாதிரி இந்த 3 பேருமே பேசின பேச்சுகள் பார்த்தா மறைமுகமாக துரைமுருகனுக்கான வாய்ஸா இருக்கு இல்லையா. இதுதான் திமுக தலைமை அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் ஒரு வலுவான கேள்விகளை உருவாக்கியிருக்குங்க. அதனால உதயநிதி அவருக்கு இந்த புதிய பொறுப்பை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு மறுபடியும் ஒரு நீண்ட ஆலோசனைக்கு போயிருக்காங்க. சீனியர்களுடைய புகைச்சல்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் இதை கையில் எடுத்திருக்காங்க. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் அதை இன்னும் தீவிரப்படுத்துவாங்க. இப்போ 40-40 வெற்றி அடைஞ்சும் கூட அடுத்தடுத்து நிறைய சிக்கல்கள் நிர்வாகத்துக்கு ஏற்பட்டிருக்கு, கள்ளச்சாராய மரணங்கள். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியினரை கூட சில விஷயங்களை ஒட்டி, அதாவது மின் கட்டணம் இதெல்லாம் ஒட்டி வந்து போராட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க. எதிர்கட்சிகளும் தீவிரமாக களமாடுற நேரத்தில் நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ரீதியிலையும் ஆலோசனைகள் போயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்பவே பாதி நிர்வாகம் உதயநிதி அவரை சுற்றியும்தான் ஓடிக்கொண்டிருக்கு. அமைச்சர்கள்லாம் முதலமைச்சர் கிட்ட, திரு மு க ஸ்டாலின் அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிகள் பெரும்பாலானவங்க உதயநிதி அவர்கிட்ட தான் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதிகாரப்பூர்வமாக அந்த புதிய பொறுப்பை வந்து இப்போதைக்கு அறிவிக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு இன்னொரு ஒரு ஆலோசனையை உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு. அப்புறம் ஆடி மாசமாவும் இருக்கு, முக்கியமான பொறுப்பு, புதிய அறிவிப்புகள் இதெல்லாம் இருக்குமா என்ன
அதனால் வேணாங்கிற மாதிரி தவிர்த்திருக்காங்க அப்படின்னு அறிவாலயத்து சீனியர்களே சோர்சஸே தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. இது சம்மந்தமாக நம்முடைய செய்தியாளர் ச அழகு சுப்பையா அவருமே டிஜிட்டலில் ஒரு கட்டுரையும் பதிவு செஞ்சுருக்காரு. படித்தா கூடுதலாகவும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி பல விஷயங்களும் சுற்றி சுற்றி வருவதால் இப்போதைக்கு இது ஒரு வதந்தி அப்படிங்கிற ரீதியில் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க திமுகவுடைய தலைமையில். அதாவது உதயநிதி ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, ஆனாலும் எந்த பொறுப்புக்கு வந்தாலும் இளைஞரணியை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு. சரிங்க, இவ்வளோலாம் ஓகே, சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் அவரை ஒட்டி இந்த விஷயம்லாம் ஓடி இருக்கே அப்படின்னா, துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் கட்சியுடைய தீவிரமான விசுவாசி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கிய ஸ்டாலின் அவர் ஆளுநரை சந்திச்சப்போ கூட, ஸ்டாலின் அப்பாவோடு நான் இருந்தேன், இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோடு நான் இருக்கேன், அவருடைய மகன் உதயநிதி அவரோடும் நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு ஆளுநர் அங்கேயே வந்துட்டு பேசியிருந்தாரு துரைமுருகன். ஸோ சில பல வருத்தங்கள் துரைமுருகன் அவங்க தரப்புக்கு இருந்தாலும் அதை பெரிதாக முன்வைக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய வாரிசு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கதிர் ஆனந்த், அவருக்கான முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கலாம். கட்சியுடைய தலைமையும் அவருக்கு கூடுதலாக சில பல விஷயங்களை செய்து கொடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள் அப்படியே அமைதியாகிடும் அப்படின்னு இன்னொரு ஒரு கணக்கும் தலைமையை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் முன்னே சொல்லணும்னு நினச்சேன், ரெண்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாமா அப்படிங்கிற டாக்கெல்லாம் ஓடி இருக்காமா? அதாவது சீனியர் ஒருத்தருக்கு புதியவர் ஒருத்தருக்கு, திரு துரைமுருகன் திரு உதயநிதி ஸ்டாலின், இப்படி பேலன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடி இருக்காமா? எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளார விவாதிக்கப்படுவதாக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கு. அதே நேரத்தில் 2026 இன்னும் கூடுதல் எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போவே இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதை ஒட்டித்தான் ஒருங்கிணைப்பு குழுவெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பெயரும் இடம் பிடிச்சிருக்கு, அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ தீயாக அதை நோக்கி பயணிப்பார்கள் அப்படின்னு இந்த தகவலை பகிர்ந்துக்கிறாங்க இளைஞரணியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. சமகால அரசியல் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்குன்னா, கடந்த கால அரசியலில் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் பற்றி சொல்லணும் அப்படின்னு தோணுதுங்க. சாதி பிரிவினைகளுக்கு சம்மட்டி அடி கொடுத்தவங்க, முதல் பெண் மருத்துவர், குறிப்பாக தேவதாசி முறை ஒழிப்பு, குழந்தை திருமண தடை சட்டம் உருவாவதில் முக்கிய பங்கு அப்படின்னு அவங்களுடைய சாதனைகளை அடுக்கி கொண்டே போலாங்க. அதிகாரத்தில் அமர்ந்திருப்பது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு களமாடிய டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூலை 22. அவங்கள சமகால அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டு எல்லோரும் நினைத்து பார்க்கணுங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். கால் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க, இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக். 7373073750 விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.